சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ் சீக்கிரம். வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும். ஆமாப்பா, வயசாயிட்டாலே அப்பப்போ உதவி தேவைப்படுதுல்ல. ஆனா பேங்க்க்கு வேண்டாம். ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மேலும் அவங்க பேங்க் போக முடியலனா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல. சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை. ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. வணக்கம் நேயர்களே, மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. மக்கள் மேடை நிகழ்ச்சியில் கல்வி, இலக்கியம், விவசாயம், சமூக மேம்பாடு, கலை, இலக்கியம், பண்பாடு என பல்வேறு தலங்களில் பிரிவுகளின் கீழ் நடக்கின்ற சிறப்பு நிகழ்வுகளையும் நடப்பு நிகழ்வுகளையும் சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய மக்கள் மேடையில் நாம் பேசப்போகிற, உரையாடப்போகிற ஒரு தலைப்பு, தமிழ் துண்டில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய பங்களிப்பு என்ன. ஏன்னா வருகிற பிப்ரவரி 21, ஆண்டுதோறும் பிப்ரவரி 21 நாள் உலக தாய்மொழி தினமாக உலகம் முழுக்க இருக்கின்ற தாய்மொழியை போற்றுகின்ற நாடுகளால், மனிதர்களால் கொண்டாடப்படுகிறது. அதை அதனோட ஒரு முன்னோட்டமாக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சற்று விரிவாக அதை பற்றியும் பேசப்போகிறோம். உலக தாய்மொழி தினத்தை பற்றியும் தமிழ் துண்டில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய பங்களிப்பை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அரங்கிற்கு பேராசிரியர் முனைவர் திரு கு விஜயராகவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநராகவும், உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குநராகவும் முழு கூடுதல் பொறுப்போடு தன்னுடைய பணியை திறம்பட செய்து வருகிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம், உரையாடுவோம், தமிழில் கலந்து விளையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல. எனக்கும் மகிழ்ச்சி இதில் பங்கேற்பதில். நிறைய பணிகள் உலக தமிழராட்சி நிறுவனம் மூலமாக செஞ்சுட்டு வரீங்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம அதை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னால், இந்த சர்வதேச தாய்மொழி தினம், உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 உலகம் முழுதும் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி நாமளும் தமிழ்நாட்டில் அதை உன்னதமாக போற்றுகிறோம், கொண்டாடுகிறோம் அந்த மொழியை. அதை பற்றி முதல் பார்வை நீங்கள் பேசிட்டு தொடர்ந்து நான் பேசலாம். பின்னை நின்று என்னதவம் செய்வது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிற, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற திருமூலர் வாக்கியத்தை உள்ளத்திலே ஏந்தி தமிழ் பணி ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அரசுமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உலக தாய்மொழி நாள் என்று நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நன்றி கடப்பாடு. உலக தாய்மொழி நாள் என்று சொல்லும் பொழுதே ஒரு உற்சாகம் பிறக்கிறது. எவரவருக்கு எந்த மொழி தாய்மொழியோ அந்த மொழியை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக, அதனுடைய வரலாறு சாதாரணமானதல்ல. பிப்ரவரி 14 கூட ஒரு பெயரை வைத்து நாள் கொண்டாடினார்கள். நாம் எப்படி இந்திய நாட்டினுடைய விடுதலை நாளை கொண்டாடுகிறோமோ, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நினைவூட்டுகிற குடியரசு நாளை எப்படி நாம் கொண்டாடுகிறோமோ, அதே போல்தான் உலக தாய்மொழி நாள். இந்த நாட்டில் எண்ணற்ற மொழிகள் ஒவ்வொருடைய சமூகத்துக்கும் தாய்மொழியாக இருந்து வருகிறது. 1947 நம்மிலிருந்து பிரிந்து சென்ற சகோதரர்கள் பாகிஸ்தானுடைய நாட்டை, அந்த நாட்டினுடைய விடுதலை தந்தையாக, அந்த நாட்டினுடைய விடுதலைக்கு வித்திட்ட முகமது அலி சின்னாவாக இருந்தாலும், அதன் பிறகு பிரிந்த அந்த பாகிஸ்தானில் இப்படி உலகத்தாய்மொழி நாளுக்கு அதுதான் ஒரு தொட்டிலாக இருக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை. மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், அன்றைய தினம் அந்த 2 பிரிவுகளுக்கான அந்த மாநிலங்களுக்கு பிரதமர் என்ற பதவியை அவர்கள் தந்து, அதே 1948
பிப்ரவரி 23 நாள் அரசியல் நிர்ணய சபை கிழக்கு பாகிஸ்தானில் கூட்டப்படுகிறது. நசிமுதீன், கிழக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் நசிமுதீன், இங்கே லியாகத் அலிகான் மேற்கில் அப்படி கொண்டாடுகிற அவர் கூட்டப்படுகிற நேரத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்கள், அதில் மாறுபாடு இல்லை. ஆனால் அந்த இஸ்லாமியருடைய தாய்மொழி எது என்று சொன்னால் வங்காளம். நாங்கள் இஸ்லாமியர்கள், எங்கள் மதம் அதில் எந்த விதமான மாச்சரியம் எங்களுக்கு கிடையாது, ஆனால் எங்களுடைய தாய்மொழி வங்காளம். அரசியல் நிர்ணய சபை கூட்டும் பொழுது அந்த நசிமுதீன் உரைக்கிறார், அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களை, நீங்கள் உங்கள் பகுதியை சார்ந்த கருத்துக்களை அல்லது நாட்டினுடைய வளர்ச்சி சார்ந்த கருத்துரைகளை நீங்கள் இங்கே ஆற்ற விரும்பினால் உருது அல்லது ஆங்கிலத்தில் தான் நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அந்த வங்காள மொழியை தாய்மொழியாக கொண்டு சிக்கந்தாத் என்று நினைக்கின்றேன் அவர் எழுகிறார், இந்த நாட்டின் மொழி பெரும்பான்மையாக பேசக்கூடிய மக்கள் வாழுகிற பகுதி கிழக்கு பாகிஸ்தான், நாங்கள் அல்லாவை வணங்குகிறோம், இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் எங்கள் தாய்மொழியில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், விடுதலை பெற்று வந்தோமே, எங்களுக்கு மொழி விடுதலை எங்கே என்று கேட்கிறார். உடனே ஒரு தீர்மானத்தை அந்த அவையிலே கொண்டு வருகிறார், எங்களுக்கு நீங்கள் சொன்னதை போல நாங்கள் ஆங்கிலத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம், உருது மொழியும் ஏற்றுக்கொள்ளுகிறோம், எங்கள் தாய்மொழி வங்காளத்தை நீங்கள் வையுங்கள் என்று கேட்கிறார். மன்றாடுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும், காரணம் நடந்த பின்னால் நடந்த சரித்திர நிகழ்வுல எல்லாம் பார்க்கும்போது மன்றாடி இருக்கிறார். உடனே இரண்டு, கிழக்கு பாகிஸ்தானும் மேற்கு பாகிஸ்தானும் சேர்ந்த லியாகத் அலிகானும் நசிமுதீன் இணைகிறார்கள். சிக்கந்தா கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படுகிறது. நாடெங்கும் புரட்சி, கிளர்ச்சி, எழுச்சி. நாங்கள் இருக்கிற மண்ணில் இருக்கிற அரசு எங்கள் மொழியை விடுத்து ஆங்கிலத்திலோ உருதிலோ நிர்வாகம் நடத்தினால் எங்களுக்கு எப்படி விளங்கும்? ஒரு மானுட போராட்டம் போல நடந்தது. காலங்கள் ஓடுகிறது, இங்கு பார்த்தாலும் எழுச்சி. மாணவர்கள் பள்ளிக்கு செல்லவில்லை, விவசாயிகள் தன்னுடைய வேலையை விடுகிறார்கள், வணிகர்கள் வருந்துகிறார்கள். இந்த மண்ணில் நம்முடைய மொழி இல்லையே, பெயர் பலகையில் இல்லை, நிர்வாகத்தினுடைய ஆணைகளிலே இல்லை, நாம் என்ன செய்வது என்று சொல்லிக்கொண்டே 1952 வருகிறது. டாக்கா தலைநகரம் பற்றி எரிகிறது, எங்கு பார்த்தாலும் போராட்டம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அதுவரையிலே பொறுத்தார்கள், அன்றைக்கு வீதியிலே இறங்குகிறார்கள். நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அரசியல் நிர்ணய சபை கூட்டும் பொழுது பிப்ரவரி 23, 48, 52 அதே பிப்ரவரி 23 வீதிகளிலே இறங்குகிறார்கள். எங்களுக்கு வங்காளம் தேவை, எங்கள் மொழி வங்காளம், வங்காளத்தில் தான் அரசு அலுவல், ஆட்சி மொழி ஆகட்டும் என்று முழக்கொலி வீதிகளிலே சங்கமிக்கிறது. விண்ணதிர வாழ்க வங்காளம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இராணுவத்தை கொண்டு கிழக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் அடக்க பார்க்கிறார். மாணவர்களுடைய போராட்டம், அடங்காத போராட்டம், எங்கள் அன்னை மொழியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடங்காத தாகத்தோடு மாணவர்கள், டாக்கா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வீதியிலே இறங்குகிற பொழுது துப்பாக்கிகள் அவருடைய தோட்டாக்களுடைய நெஞ்சை பிளக்கிறது. மாணவர்கள், மருத்துவம் இறுதி ஆண்டு படிக்கிற மாணவர்கள், அப்துல் சபார், அப்துல் சலாம், அப்துல் பரக்கத், இவர்களோடு சேர்ந்து ஒரு 4 வயது மாணவன் ரஃபியூன்னு நினைக்கிறேன், ரஃபியூ, அந்த மாணவனும் குண்டடிபட்டு இந்த இடத்திலே மாண்டார். இன்னும் அடக்க முடியாமல் போகிறது. அதன் பிறகு மீண்டும் நிர்ணய சபை கூடுகிறது. எப்பொழுது? 54 நடக்கிறது. மீண்டும் 2 ஆண்டு காலம், மீண்டும் 2 உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிறது இந்த போராட்டம். 56 வங்காளமும் அரசியல் நிர்ணய சபையில் அலுவல் மொழியாக கொண்டு வரலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அலுவல் மொழியாக்கப்படுகிறது. 56 ஒருவேளை இந்த போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால் ஒருங்கிணைந்த பாகிஸ்தானாக இன்றைக்கு கூட இருந்திருக்கும். அந்த போராட்டம் தான் தனி வங்காளத்தை, வங்காள நாட்டை 1971 ஆக்குவதற்கு இந்த போராட்டம் ஒரு முழு முனைப்பாக இருந்தது. அந்த காலத்தில் தான் இவையெல்லாம் நினைக்கிற போது நம் தமிழ்நாட்டையும் நினைக்க வேண்டும். இங்கே ஒரு போராட்டம், மொழி காக்கிற போராட்டம் 1938 நடந்தது. அதையும் நாம் நினைவூட்டுக்க வேண்டிய நமது காலகட்டம். அன்றைக்கு
அதை உலகளவில் கொண்டுவதற்கு சரியான ஊடகங்களோ நம் நாட்டில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வங்காளத்தில் நடந்த இந்த கிழக்கு பாகிஸ்தான் நடந்த போராட்டம் உலக கவனத்தை ஈர்த்தது. 1999 ஐக்கிய நாட்டு சபை ஒரு மாநாடு கூட்டிய பொழுது வியந்து பார்த்து மொழி உணர்வு தேவை. ஏனென்று சொன்னால் தாய்மொழியாக கொண்டிருக்கிறவன் அவன் மொழியில அனைத்தையும் படித்து தெளிந்தால்தான் அவன் சார்ந்திருக்கிற சமூகம் முன்னேறும். இதற்கு ஒரு நாளை நாம் வரையறுப்போம் என்று சொல்லும் பொழுது இந்த போராட்டங்கள் எல்லாம் அந்த ஐக்கிய நாட்டு அவையிலே படிக்கப்படுகிறது. அவர்கள் ஏற்கனவே பிப்ரவரி 23 அவர்கள் மொழிப்போர் தியாகிகள் தினம் என்று வைத்திருக்கிறார்கள். எப்படி ஜனவரி 25 நாம் வீரவணக்க நாள் என்று கொண்டாடுகிறோமோ அவர்கள் வைத்திருந்தார்கள். பிறகு ஐநாவே ஒரு திட்டமிட்டு பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் நாள் என்று அறிவித்தது 1999. அப்படி அறிவித்த பொழுது இந்தியாவிலே முதல் மாநில அரசு விழாவாக மாண்புமிகு மேனாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் இங்கே கொண்டாட செய்தார்கள். தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் முழுமையும் தமிழுக்காக உழைத்தவர்களை எல்லாம் அழைத்து அன்றைய நாள் கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமண்டபம் என்றெல்லாம் அழைத்து உலக தாய்மொழி நாளை தொடர்ந்து நாம் சிறப்பித்து வருகிறோம். ரொம்ப அற்புதம், ஒரு உரையே நிகழ்த்திட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். உலக தாய்மொழி தினத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப தெளிவான தமிழை கேட்குறப்ப அதனோட வரலாறு கேட்குறப்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நம்ம தாய்மொழிங்கிறது ஒரே வார்த்தையை பார்க்கணுன்னு அதுலேருந்து பிரிக்க முடியாது. தாய் எப்படி ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்குறாளோ அதே மாதிரி ஒரு இனத்திற்கு அடையாளத்தை கொடுக்கறது மொழி. அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறோம். அதுதான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனோட வரலாற்றை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உலக தமிழராட்சி நிறுவனம்ங்கிறது ரொம்ப சிறப்பான செயல்பாடுகளை செஞ்சுட்டே வருதுன்னு பார்க்குறோம். நிறைய பணிகள் தொடர்ந்து தமிழை வளர்க்கறதுக்காக நீ செஞ்சுட்டு வரீங்க. நீங்கள் குறிப்பாக இந்த ஒரு மாநிலங்கள் அளவில் தமிழக அளவில் என்ன வகையான வளர்ச்சி பணிகளை நம்ம செஞ்சுட்ருக்குறது அந்த திட்டங்கள் அந்த செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் சற்று விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ரொம்ப அருமையாக நீங்கள் தாய்மொழி தமிழ் என்று பேசி கொண்டிருந்தால் மட்டும் போதாது. தமிழ் உயர்வென்று சொல்லி பலகாலம் கழித்தோம் என்று சொல்வான் பாவேந்தன். அதை தாபிக்க வேண்டும், வளர்ச்சியை நாம் உருவாக்க வேண்டும். இன்றையெல்லாம் நவீன ஊடக காலம். ஒரு செல்பேசியிலே வைத்து கொண்டே இந்த உலகத்தை நாம் வளம் வரலாம் ஒரு நொடிக்குள். ஆக இந்த காலத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையாக இருந்தாலும் சரி, அதனுடைய சார்பு நிறுவனங்களாக இருக்கிற உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமாக இருந்தாலும், தமிழ் பல்கலைக்கழகமாக இருந்தாலும், மதுரையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற உலகத்தமிழ் சங்கமாக இருந்தாலும், அகரமுதலி திட்ட இயக்ககமாக இருந்தாலும், இவையெல்லாம் ஒரு திட்டமிட்டு வகுத்து கொண்டு நாளைய தலைமுறையினருக்கு மொழியினுடைய முதன்மையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை நாம் சென்று தீட்டி நிறைவேற்றியிருக்கிறோம். குறிப்பாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வாயிலாக தொல்காப்பியரை நாம் இன்றைக்கு தொல்காப்பியர் இல்லாமல்லாம் தமிழையோ அதை இலக்கணத்தையோ நாம் வாசிக்க முடியாது. அகத்தியம் இருக்கலாம், ஆனால் ஆன்றவிந்த தொல்காப்பியம் தமிழுடைய வாழ்வியல். உலகத்தோருடைய தமிழ் படிக்கிறவர்களுக்கே தொல்காப்பியத்தினுடைய ஆய்வை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்த நிலையில்தான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தொல்காப்பியர் ஆய்விற்கு என்று 50 லட்சம் ரூபாய் வைப்பு தொகையாக வைத்து தொடங்கினார்கள். ஏன் தொல்காப்பியர் ஆய்விற்கை தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்கிறது? தொல்காப்பியத்தில் தமிழ் மாத்திரம் அல்ல, மனிதன் என்று ஒருவன் இந்த மண்ணில் இருக்கிறான் என்று ஒருவனால் அடையாளம் காட்டப்பட்டால் அவன் பேசுகிற மொழிக்கே இலக்கணம் தரக்கூடியது தொல்காப்பியம். உந்தி முதலா முந்து வலி தோன்றி தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலை பள்ளும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உட்பட என்முறை நிலையான் எல்லா எழுத்தும் சொல்லும் காலை திறம்பட வேறு வேறு இயலே என்று சொல்லுவான். பேசும் பொழுது ஆ இம்மா ஆ இப்பான்னு சொல்லும் பொழுதே எழுகிற அந்த உதர விதானம் அடிவயிற்றிலிருந்து வருகிற ஒளியினுடைய ஓசையை ஒளியினுடைய அளவை உலகத்தில் முதல் சொன்ன இனமும் சொன்னவனும் தொல்காப்பியம் தமிழும் தமிழ் இனம் தான். அது ஒரு மொழியில் பிறப்பு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழியில் வந்து மிகப்பெரிய ஆய்வுலாம் நடத்திட்டு இருக்காங்க, ஆனால் தொல்காப்பியனை விடுத்து மொழியில் ஆய்வு யாரும் மேற்கொள்ள முடியாது. அதற்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வைப்புத்தொகை, ஆண்டுதோறும் பன்னாட்டு கருத்தரங்கும், அயலகத்திலே இருக்கிற பெருமக்கள், இந்தியாவிலே இருக்கிற பெருமக்கள், நம் தமிழகத்திலே இருக்கிற பெருமக்கள் இணைந்து தினம் அந்த ஆண்டுதோறும் ஒரு அற்புதமான ஆய்வு கட்டுரையில் நாம் தந்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று பழந்தமிழர் வாழ்வியல் காட்சி கூடும். சொல்லுவார்கள், பண்டு வந்த செடும்பொருளே, படரடந்த இருட்கடலில் படிந்த மக்கள் கண்டு வந்த திருவிளக்கே, கழிப்பொருளும் தமிழே தாயேன்னு சொல்லுவான். பண்டு வந்த செடும்பொருளே, பண்டு என்று சொன்னால் தொன்மை, தொன்மைக்கும் பண்டு எப்பொழுதே தெரியாது.
அந்த மொழியை நாம் பேசுகிறோம். பேசும் பொழுது அந்த இனம் எப்படி இருந்தது சங்ககாலம் சொல்லும். நட்டினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் இத்திரத்து எட்டு தொகையாக இருந்தாலும் முருகு பொருநானூறு பானிரண்டு முன்னை பெருகு வளமதுரை காஞ்சி அருவிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினைப்பாலை கடாத்தோடு பத்தாக இருந்தால் இந்த பதினெட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிற பண்பாடு நாகரீகம் வாழ்வியல் வேளாண்மையில் இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தெரியணுமா இல்லையா? இதை மாண்புமிகு அம்மாவின் அரசு இதெல்லாம் சொல்லுவதற்கு நான் பதிவுதான். நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக 50 லட்சத்தில் தொடங்கின்ற 5 கோடி ரூபாயிலே காட்சி வைத்திருக்கும். என்ன மிகப்பெரிய பயன் இதில்? அயலவன் ஒருவன் வந்தான், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவன், எல்லாம் பார்த்தான். நாங்கள் ஒரு திரைக்கூடம் வைத்திருக்கிறோம் தமிழ்தாய் ஊடக அரங்கு. வந்தவனுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பழந்தமிழர் நாட்டில் நீர் மேலாண்மை எப்படி நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, உழவு எப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நீர் மேலாண்மை என்றால் உலகத்தில் இன்றைக்கு கூட மாண்புமிகு பாரத பெருமகனார் பிரதமர் அவர்கள் நீர் உயிர் வரப்புயர நீர் உயரும் நீர் உயரும் நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் அற்புதமான இன்றைக்கு அண்மையில் தமிழ்நாடு வந்து சொன்னார். அன்றைக்கு கல்லணையினுடைய உள்கட்டமைப்புகளை தொடங்கி வைத்து சென்றிருக்கிறார். அந்த கல்லணையை விடுத்து உலகில நீர் மேலாண்மை சொல்லாமல் எவனும் விட முடியாது. அந்த சூழலை எல்லாம் அந்த அயலவர் அந்த படத்திலே பார்த்து கொண்டே இருக்கிறார். பிறகு சித்த மருத்துவங்கள் தமிழ் மருத்துவத்தை பார்க்கிறார். அறுவை சிகிச்சை, ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்கிற பொழுது அவர் அந்த நரம்பிலிருந்து எடுத்து ஊசியை உள்ளே இங்கே கோர்க்கிற பொழுது சிரல் பெயர்ந்தென்ன அப்படின்னு சொல்றார். அந்த நீர்க்கொத்தி மீன் கொத்தி இருக்கிறதே மீனை கொத்தி மேலே எழுகிற பொழுது அது தெரியாமல் மீனை உள்ளே போகுதான் தெரியும் போ மேலே போ எடுத்தது கண்டன் இட்டது கேட்டன் சொல்லுவான் ராம கம்ப. அப்படி மேலே போகிற பொழுது எப்போ முடிச்சுட்டு இருக்கோம் அவர் இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை பண்ணோம்னா அந்த மருத்துவ போடுற ஊசியை போடுவான் நம்மால் அது அந்த கதையே இல்லை பேசிக்கிட்டே போடுவான். ஏன்னா இன்னொன்று சிறப்பு பல போர் வீரர்கள் அவர்கள் பார்த்து கொண்டு அவர்களை இசைத்து கொண்டு இசையாலே மருத்துவம் செஞ்சவன் தமிழை. இதெல்லாம் பார்த்து நாங்கள் பாடலில் போட்டவன் நம்பவே மாட்டேன்ட்டான். இது இல்லை இது ஏதோ நீங்கள் புனைகதை பண்ணுறீங்க. உடனே சங்க இலக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறது உலகத்தமிழராட்சி நிறுவனம். படித்து பாரப்பா உங்களுடைய மொழி உனக்கு தெரியும். அவன் பிரான்ஸ் ஆங்கிலம் உனக்கு குறைவாகத்தான் தெரியும். அவன் சொன்னா எங்கள் நாடு நோபல் பரிசு அதிகம் பெற்ற நாடு இங்கேயே இல்லையே நீங்கள் எப்படின்னு கேட்டான். அவையுடன் ஆங்கிலத்தில் ஆங்கிலம் எங்கள் நாட்டினுடைய பக்கத்தில் இருந்து அதிகபட்சம் 300 கிலோமீட்டருக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா உனக்கு தெரியும் பிரான்ஸ் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னோம். ஆங்கிலம் நாங்கள் தொடர்பு மொழியாக வைத்திருக்கிறோம் பார்த்துவிட்டு கடைசியில் ஒத்துக்கொண்டார். நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய பண்பாடு நாகரிகம் என்பது இன்றைக்கும் புரியாத விந்தையாக அதிசயமாக இருக்கிறது. அவையெல்லாம் சொல் பழந்தமிழர் வாழ்வியல் காட்சிக்கூடும் திருக்குறள் ஓவிய காட்சிக்கூடும். இன்னைக்கெல்லாம் நம்முடைய மாண்புமிகு இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் குரல் இல்லாமல் அந்த கூட்டத்தை தொடங்க மாட்டார். இமயத்தின் உச்சியில தன்னையெல்லாம் ஒப்படைத்து இந்த நாட்டுக்காக துப்பாக்கி ஏந்து பகைவனை பார்த்து கொண்டிருப்பவனுடைய மார்பு அவனுடைய தோட்டாவுக்கு இருக்கிறது என்று கூட எண்ணாமல் இருக்கிற இடத்துல பேசினார். திருக்குறளை பேசினார், அவனை உற்சாகப்படுத்தினார். அந்த திருக்குறள் இன்னைக்கு நம்மள மனப்பாட பகுதியாக நம்ம குழந்தை வச்சிருக்கோம். மனப்பாட பகுதியாக வைத்திருக்க கூடாது, காட்சிப்படுத்தும் திருக்குறள் ஓவிய காட்சி கூடம். அப்படி வந்து பார்த்தானா அந்த ஓவிய காட்சி கூடத்தில் ஒரு அதிகாரத்துக்கு 10னா அந்த 10 குறள் ஒரு ஓவியத்தில் தெரியும். இன்னைக்கு ஓவிய போட்டி வச்சுருக்கோம். இப்போ நான் அடுத்தது வந்து தாய்மொழி நாளில் பரிசு தரப்போகிறோம். ஒரு அந்த ஓவியங்கள் 40,000 ரூபாய் 15 பேருக்கு ஒரு ஆளுக்கு 40,000 ரூபாய் பாராட்டு சான்று மாண்புமிகு அமைச்சர் தரப்போகிறேன். அவள் படிக்கிற நேரத்தில் அவள் புரிஞ்சுக்கிறான் குழந்தை இது ஓவியம் இது கருத்து இது அறநெறி. இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் ஆய்ந்து பார்த்து அவனுக்கு இருக்க வேண்டும் என்கிற அறநெறி உணர்வு வர வேண்டும் என்பதுதான் திருக்குறள் ஓவிய காட்சி கூடம். இது எல்லாம் நம் உலகத்தமிழராட்சி இன்னும் நிறைய செஞ்சிட்டு இருக்கு. சுவடி உங்களுக்கு தெரியும் ஊவேசா நாளைக்கு பிறந்த நாள் உலகெல்லாம் சுற்றி வந்து இதுதான் ஏடு தந்ததினால்தான் நான் தமிழர் என்று நான் அடையாளம் கண்டுகொண்டேன். அப்படிப்பட்ட ஊவேசான் பிறந்த நாள் அன்னைக்கு ஓலைச்சுவடி பாதுகாப்பு மையம் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில். இந்த நான் ஊடக வாயிலாக கூட நான் சொல்லிக்கிறேன் என தருமை இந்த நாட்டில் அறிஞர்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் உலகத்தமிழராட்சி நிறுவனத்தில் ஒப்படைத்தால் பாதுகாப்போம். பாதுகாப்பது மாத்திரமல்ல அந்த ஓலைச்சுவடியில் என்ன இருப்பதை படித்து பார்த்து வேதம் பிரித்து பாட வேறுபாடுகளை கலைந்து புத்தகம் ஆக்கியிருக்கிறோம். இந்த பணி இப்படி சொல்லிட்டே போகலாம். இது உலகத்தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இது ஒரு சில பணிகள் தான்.
தமிழ் வளர்ச்சித்துறை பணினா அளப்பரிய பணி. தமிழ் வளர்ச்சித்துறை இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய அளவில் நம்ம ஏதாவது நம்ம இந்த மொழிபெயர்ப்பு தொடர்பான விஷயங்கள் நிறைய எவ்வளவு நூல்கள் இருக்குது, எத்தனை மாதிரியான எந்த எந்த வகையான நூல்கள், எவ்வளவு மொழிபெயர்ப்பு. எட்டு திக்கும் கலை செல்வங்கள் குணர்ந்திங்கு சேர்ப்பின் சொன்னா மகாகவி சென்றிடுவீர் எட்டு திக்கும்னா. நீங்க அங்க போய் அங்கிருந்து கொண்டு வானா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அம்மாவோட அரசு இங்க இருக்கிற திருக்குறளை இங்க இருக்கிற ஆத்திச்சுடியை இங்க இருந்து எடுத்து சீன மொழிக்கு தந்திருக்கிறோம், அரபு மொழிக்கு தந்திருக்கிறோம், கொரிய மொழிக்கு தந்திருக்கிறோம். ஈப்ருக்கு இன்றைக்கு நாம் நடந்து கொண்டு ஈப்ரு மொழியில மொழிபெயர்ப்பதற்கு இயேசு பேசிய ஈப்ரில இன்னைக்கு மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் அங்கு போனது. நல்ல ஒரு வினா தொடுத்தீங்க, திருக்குறள் அரபு மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கெல்லாம் தொழுகையிலே அந்த ஒளி ஒலிக்கிற பொழுது அந்த ஓசை இருக்கிறதே நம்மையே மெய்மறக்க செய்யும் அவ்வளவு. ஏனால் அது செவ்வியல் மொழி, யார் மொழிகளில் அரபு மொழி செவ்வியல் மொழி, அந்த மொழியிலே திருக்குறள் மொழிபெயர்த்தோம். அரபு நாட்டில் நடந்த அரபு தமிழ்ச்சங் அரபு உலக புத்தக கண்காட்சி நடந்தபோது இந்த புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கிற அந்த அரபிலே இருந்த கவிஞர்கள் எல்லாம் வருகிறார்கள் பார்த்து விட்டு அரபு மொழியை படித்துவிட்டு ஒரு ஊடகத்திற்கு நேர்காணல் தருகிறார் ஒரு கவிஞர். நாங்கள் திருக்குறானை நபிகளுடைய மொழியை அமுத மொழியாக கருதி வாழ்ந்து வருகிறோம், அவரது கட்டளைதான் மனித குலத்திற்கு இறைவனிட்ட கட்டளையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற கருத்துக்களை எல்லாம் பார்க்கிற பொழுது உலகத்தில் இப்படிப்பட்ட புலவன் எங்கள் மொழியில் பிறக்காமல் போய்விட்டானே என்று அந்த கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார். அது சீன மொழியிலே மொழிபெயர்த்தோம். சீன மொழியிலே மொழிபெயர்த்தவர் யூஷி என்கின்ற ஒரு அற்புதமான கவிஞர். நாங்கள் போயிருந்தோம் தைவான் நாட்டிலே, அவருடைய இல்லம் இருக்கிறது ஒரு குன்று போல, ஒரு குன்று. அதாவது சொல்லுவார்கள் கவிஞன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசனை போல இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா இல்லையான்றது வேற, ஆனால் அயல்நாட்டில் இருக்கா ஒரு குன்றின் மேலே அரண்மனை போல. அந்த அவன்தான் இந்த திருக்குறளை படித்து விட்டு ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார், ஒருவர் சீன மொழிபெயர்க்கிறார். எங்களுடைய செயலாளர் நாங்கள் எல்லாம் சென்றிருந்தோம், அவன் படித்து பார்த்து விட்டு இரவு எங்களுக்கு தூக்கம் வருகிறது. அயல் இந்த காலம் மாறும் அல்லவா, நான் உறங்க போய்விட்டேன். அப்படி படித்து முடித்து 5 நாள் முடித்த பிறகு அவர் அழுது கொண்டே கண்ணீர் விட்டே சொல்லுகிறார். அவருக்கு சமயம் என்று பார்த்தால் பௌத்தம், புத்தனை குன்றின் மேலே வைக்கிறார். சொன்னார், நான் இந்த நாட்டினுடைய தத்துவ ஞானி கன்ஃபியூசியஸ், அவர்தான் எங்களை உலக மானுடவியலுக்கு அழைத்து செல்வதாக நான் நம்பியிருந்தேன். இல்லை இல்லை, உங்கள் நாட்டு வள்ளுவன் எங்கள் கண்ணை திறந்திருக்கிறான், இது நான் மொழிபெயர்ப்பதற்கு என்ன தவம் செய்தோன்னு அப்படின்னு சொன்னவரை கூட்டு தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் விருது தந்தோம். ஒரு ராசா போல வந்தார், வள்ளுவர் விருதை பெற்றார். அவருக்கு 600,000 ரூபாய் நான் மதிப்பூதியம் தந்தோம். அது அப்படியே மீண்டும் எங்களிடத்திலே தந்துவிட்டு வள்ளுவன் பெயரால் ஒரு இருக்கை அமையுங்கள் என்று சொல்லி உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கை அமைத்திருக்கிறோம். இது ஒன்று. அயல் நாட்டில் இப்பொழுது பிரெஞ்சிலே மொழிபெயர்த்திருக்கும் 15 கீழ்கணக்கு நூல்கள், நாலடியார், நான்மணிக்கடியே, இன்னா 40, எளியவை 40, கார் 40, கலவழி 40 என்ற 15 சொல்லுகிறோம் அல்லவா பிரெஞ்சில. ஜெர்மானிய மொழியில உல்ட்ரிக் நிக்கோலஸ் என்கிறவர் ஜெர்மானிய நாட்டில் பணிபுரிகிற ஒரு பேராசிரியர். நினைத்து பார்க்க, நானும் போயிருந்தேன் அந்தம்மா பல்கலைக்கழகத்துக்கு, எல்லாம் வகுப்பு நடந்துட்டு இருக்கு. வகுப்பு நடந்து நாங்கள் உள்ள நுழைஞ்சோம்னே ஒரு 15 பேர் மாணவர்கள் எழுந்து வணக்கம் ஐயான்னாங்க. முற்று இப்படி திரும்பி பார்க்க தமிழே இல்லையே, அவங்க எல்லாம் அயல் நாட்டவர். ஒருவர் ருஷியாவை சார்ந்தவர், பக்கத்தில் இருக்கிற ஜெர்மனி சார்ந்தவர், ரஷ்யாவை சார்ந்தவர், 15 பேர் வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் தமிழரசி, உங்கள் பெயர் கயல்விழி, உங்கள் பெயர் தமிழர், 15 பேர். அத்தனை முனைவர் பட்டம் படிக்கிறவர்கள் திருக்குறளை மேலிருந்து கீழாக கீழிருந்து மேலாக சொல்லுகிறார்கள். அங்கே தான் 15 கீழ்க்கு முழுமையும் படைத்தார். அவன் சொன்ன அந்த பயல், நான் எங்களுக்கெல்லாம் நீங்கள் தாமா வந்து தமிழை சொல்லித்தரணும், எந்த இடத்தில் நாங்கள் தந்தோமோ நான் உங்களிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம்னு சொன்னோம். ஆக இவையெல்லாம் செய்தது தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் தான். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப தெளிவான நீண்ட விளக்கத்தோடு சொன்னீங்க ஐயா நீங்கள் அதுக்கு. அடுத்ததாக நம்ம நேரமும் ரொம்ப குறுகிய நேரம் இருக்கிறதுனால நம்ம செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா. செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் இன்றைக்கி நம்ம தரமணி பக்கத்தில் சாலை போக்குவரத்து நிறுவனத்தில் இயங்கிட்டுள்ளது வாடகை கட்டடம். இப்போ வந்து புதிய கட்டடம் வந்து நல்ல வானுயர்ந்த கட்டடம் பக்கத்தில் சோழிங்கநல்லூர் பகுதியில் பெரும்பாக்கத்தில் கட்டிகிட்ருக்காங்க. அதில் வந்து குடியேறவங்க அதிகமாக இருக்காங்க. ஒரு நல்ல நோக்கத்தோடு செம்மொழி தமிழாய் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு
செம்மொழி தமிழாய நிறுவனம் சங்க இலக்கியங்களை உலக மொழிகளில் மாத்திரமல்ல இந்திய மொழிகளில் அதிகமாக மொழிபெயர்த்திருக்காங்க. அண்மையில் பஞ்சாபி திருக்குறள் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறள் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஐயாப்பா அலுவலராக இருக்கார், இன்றைக்கு வேளாண்மை செயலாளராக இருக்கார், அவருடைய அப்பா தான் மொழிபெயர்த்தார். அவருக்கு விருது நாம் தந்திருக்கிறோம். அவரை கேட்டோம், பஞ்சாபியில் எப்படி உங்களுக்கு இது? வள்ளுவத்தை படிக்கிற பொழுது என்னையே மறக்கிறேன்னு சொல்கிறார். எனக்கு மேலாண்மை தெரிகிறது, வேளாண்மை தெரிகிறது, என்னென்னவோ சொல்கிறார். இன்னொரு செய்தி நீங்கள் சொன்னதுனால இது ஊடால் அந்த செய்தியை சொல்லிடுறேன். ஒரே ஒரு பஞ்சாபி அண்ணா நகர் பகுதியில் ஓலைச்சுவடியில் எழுதிட்டு இருக்கார் திருக்குறளை தமிழில். அத்தனை எழுதியிருக்கார். இப்போ அதுபோல் இந்த அந்த பஞ்சாபி அப்படி செய்த எனக்கு தாய்மொழி தமிழ் இல்லை, ஆனால் உலக தாய்மொழிகளின் தமிழ் தமிழ் தான் ஒரு பஞ்சாபி அண்ணா நகரில் இன்னைக்கு சாட்சியம் கூறுகிறார். அந்த உலகத்தமிழ் இந்த செம்மொழி தமிழாய் நிறுவனம் மற்ற நம்முடைய தமிழ்நாட்டில் இயங்குகிற கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு கருத்தரங்கு நடத்துவதற்கு, அதே போல் ஆய்வு வளமைகள் இருக்காங்க, ஆய்வு அறிஞர்களை அவர்கள் நடத்தி ஆண்டுதோறும் ஒரு பொருளை கொடுத்து இந்த தலைப்பிலே நீங்கள் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நிறுவனம், இன்னைக்கு வளர்ந்த நிறுவனம், ஒரு பெரிய கட்டிடமாக இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. அதனுடைய பணி சிறப்பு மிக்க பணியாக அரசின் சார்பில் ஆற்றுப்படுத்தப்பட்டு நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ஆனால் நேரம் போனதே தெரியல, 30 நிமிடங்கள் சென்றதே தெரியல. இதுதான் தமிழனோட மாண்பு. அதை எடுத்து சொல்கிற உங்களோட பாங்கும் மிக அற்புதமாக இருந்தது ஐயா. நீங்கள் சொன்னதில் உலக தமிழராட்சி வந்து என்ன வகையான தமிழ் தொண்டுகளை மிக சிறப்பாக செய்து வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தமிழுக்கே உண்டான எழுச்சியோடு நீங்கள் சொன்னது நிறைய மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்தது. பார்த்துருக்கிற நேயர்களுக்கும் நிச்சயமான ஒரு மனநிறைவோடு இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானும். இது நேரம் வரைக்கும் உங்களோட நேரத்தை எங்களோட செலவிட்டதற்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். ரொம்ப வாய்ப்பு தந்ததுக்கு மகிழ்ச்சி. நிறைய இருக்கு தமிழ் வளர்ச்சி பணிக்கு அரசு சொல்றதை எடுத்து சொல்ல நேரம் இல்லை. அனைவருக்கும் உலக தாய்மொழினால் வாழ்த்துக்கள். ஒரே ஒன்று வேண்டுகோள் வைக்கிறேன், உலக தாய்மொழி நாளில் அவரவர்களுடைய தாய்மொழி பெரிதென்று எண்ணுங்கள். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்களே, உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு கோ விசயராகவன் அவர்களுடைய தமிழ் உங்களை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கும். அவர்கள் செய்து வருகிற தொண்டு நிச்சயமாக ஒரு நிறைவான தகவல்களை உங்களுக்கு தந்திருக்கும். தமிழை வாசிப்போம், சுவாசிப்போம் என்கிற செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். மற்றொரு மக்கள் மேடையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.